வணக்கம், நான் வெற்றிவேல் நியோமார்க்ஸ். இன்னைக்கு நாம 300 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட அற்புதமான ஒரு கடல் சாகச நாவல். எழுதினது யாரு அப்படின்னா, ஆங்கில இலக்கியத்துல நாவல் அப்படிங்கிற ஒரு புது வடிவத்தை தோற்றுவித்த டேனியல் டிஃபோ தான் இதை எழுதினது. நாவலோட தலைப்பு என்னன்னா ராபின்சன் குரூசோ. சாகசம் செய்ய விரும்புறவங்க, சாகச நாவல் படிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இந்த நாவலை கண்டிப்பா படிக்கணும். ஒரு தனி மனுஷன் 28 வருஷம் 2 மாசம் 19 நாள் ஆள் அறவமற்ற மனித நடமாட்டமே இல்லாத ஒரு தீவுல தனியா இருந்து எப்படி தப்பிச்சு வந்தான் அப்படிங்கிறது தான் கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையோட நாயகன் பேரு ராபின்சன் குரூசோ. குரூசோவோட அப்பா அம்மா எல்லாரும் அவன் லா படிக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. ஆனா குரூசோவுக்கு கடல் பயணம் செய்யணும், கடல் வாணிகம் செய்யணும் அப்படிங்கிறது தான் ஆசை. 1651 அப்பா அம்மாவோட விருப்பத்தையும் மீறி கடல் பயணம் செய்கிறான் குரூசோ. இதுதான் அவனோட முதல் பயணம். ஆனால் கடல் கொந்தளிப்பாக இருந்ததால் அவன் பயணம் செஞ்ச கப்பல் உடஞ்சி போயிடுது. அதிலிருந்து தப்பிச்சு எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்றான். ஆனால் மனசுக்குள்ள கடல் பயணம் செய்யணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. திரும்பவும் ஒரு பயணம் செய்ய விரும்புகிறான். ஆனால் துரதிஷ்டம் அவன் கூடவே வந்து சேர்ந்ததோ என்னவோ, இந்த வாட்டி கடற்கொள்ளக்காரங்க அவங்க கப்பலை பிடிச்சிக்கிட்டாங்க. குரூசோவை ஒரு மூர் அடிமையாக்குறான். அவங்கிட்ட அடிமையா இருந்தவன் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஜூரி அப்படின்னு அவன் கூட ஒரு பையனையும் சேர்ந்து தப்பிச்சு கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அது ஆப்பிரிக்காவோட மேற்கு கரை. அந்த கரையில அவங்க ரெண்டு பேரும் நிக்கிறப்ப அந்த வழியா போற ஒரு போர்ச்சுகீஸ் கப்பல், அந்த கப்பலோடைய கேப்டன் இவங்களை காப்பாத்துறான். அந்த கப்பல் எங்க போகுதுன்னா பிரேசிலுக்கு போகுது. காலனி ஆதிக்கத்தோட ஆரம்பத்தில் பிரான்ஸு போர்ச்சுகல் நாடுகள் தங்களுக்குள்ள போட்டி போட்டுக்கிட்டு இன்னைக்கு லத்தீன் அமெரிக்க நாடுகள்னு சொல்லக்கூடிய தென்அமெரிக்க நாடுகளை பெரிய அளவில் காலனிப்படுத்தினாங்க. அதுக்கு போர்ச்சுகல் ஆப்பிரிக்காவுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும். அங்கேருந்து வந்து ஆப்பிரிக்காவில் அடிமைகளை ஏற்றிக்கிட்டு அமெரிக்காவில் கொண்டுட்டு போயிட்டு வித்துட்டு வந்துடுவாங்க. இதுதான் அன்னைக்கு இருந்த காலனி ஆதிக்கத்தினுடைய நிலைமை. அப்படி போகிற ஒரு கப்பலில் தான் நம்ம குரூசோவும் அவர் காப்பாத்தி கொண்டு வந்த ஜூரியும் சேர்ந்து போறாங்க. அன்னைக்கு மனுஷங்களை அடிமைகளா வாங்குறதும் விக்கிறதும் இயல்பான ஒண்ணு. அப்படிதான் குரூசோ என்ன பண்றான்னா, தான் காப்பாத்தி கொண்டு வந்த ஜூரிய அந்த போர்ச்சுகீஸ் கப்பலோட கேப்டன் கிட்ட வித்துடுறான். கேப்டன் கொடுத்த பணத்தை வச்சு பிரேசில் போனதும் பெரிய இடத்த வாங்கி புயலை அந்த மாதிரி அங்க என்ன விலையுமோ அது போன்ற பொருட்களை விலைய வச்சு ஒரு பெரிய பண்ணையார் மாதிரி மாறிடுறான். ஒரு பெரிய பண்ணை முதலாளி ஆகிறான். அங்கே அவனுக்கு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறது யார் அப்படின்னா, ஒரு விடோ, ஒரு விதவை அவனுக்கு வந்து ஃப்ரெண்டாக இருப்பா. அவ தான் அங்கே அவனுக்கு ரொம்ப உதவியாக இருப்பான். வருடங்கள் இப்படி ஓடுறப்ப குரூசோவுக்கு மீண்டும் கடல் பயணம் செய்யணும் அப்படிங்கிற ஆசை வருது. இப்போ என்ன செய்கிறான், நல்லா யோசிக்கிறான். ஆப்பிரிக்காவுக்கு இங்கேருந்து போய் அடிமைகளை வாங்கிட்டு வந்து இங்கே விற்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு தன்னோட பயணத்தை தொடங்குறான். அது என்னன்னு தெரியல. குரூசோ பயணம் பண்ணுனா எல்லா கப்பலும் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கும். இந்த முறையும் அப்படித்தான். வெனிசுலாவோட கடற்கரையிலிருந்து ஒரு 40 மைலுக்கு அப்பால ஒரினாக்கோ அப்படின்னு ஒரு ஆறு, அது கடல்ல சேர்ற இடம், அந்த முகத்வாரம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் தூரமா தள்ளி என்னுடைய கப்பல் ஒரு புயல்ல மாட்டி உடஞ்சு போயிடுது. அது அடிச்சுக்கிட்டு போயிட்டு ஆள் அரவமற்ற தனியா ஒரு தீவு, அந்த தீவுல மோதி நிக்குது. அன்னைக்கு தேதி என்னன்னா செப்டம்பர் 30, 1659. குரூசோ அந்த தீவுல பெங்குயின்ஸை பார்க்குறான், சீல்ஸ் இதெல்லாத்தையும் பார்க்குறான். இந்த பெங்குயினையும் சீலையும் ஏன் இங்கே சொல்கிறாங்கன்னா, இதை வச்சு நாம் அது கிட்டத்தட்ட தென்துருவம் அல்லது தெற்க ரொம்ப தள்ளி இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. கரை ஒதுங்கின கப்பலில் இருந்து அவனுக்கு தேவையான பல விஷயங்களை அவன் எடுத்துக்கிறான். கப்பல் கரை அதாவது கப்பல் கரை ஒதுங்கல, அது அந்த தரை தட்டி நின்றுடும். உடஞ்சிப்பு முழுகிறதுக்கு முன்னாடியே குரூசோ என்ன பண்ணுவோம், அதுலேருந்து தனக்கு தேவையான துப்பாக்கி ஆயுதங்கள் சில இருக்கும், அப்புறம் கத்தி கோடாரி இந்த மாதிரியான சில விஷயங்களை அவன் எடுத்து வச்சுப்பான். கூடவே ஒரு பைபிளையும் அவன் வச்சுப்பான். இப்போ அந்த தீவை அவன் சுற்றி பார்ப்பான். சுற்றி பார்க்குறப்ப அங்கே நிறைய விலங்குகள் இருக்கும், ஆனால் ஒரு மனித நடமாட்டமுமே இல்லை. இவன் மட்டும்தான் அங்கே தனியாக இருக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் மனசுக்குள்ளே ஒரு தனிமை உணர்ச்சி, விரக்தி இதையெல்லாம் ஏற்படும். அதை எப்படி போக்குறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நாள் இப்படியே இருப்பான். அப்புறம் பைபிளை வாசிக்க ஆரம்பிப்பான். பைபிள் வாசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள், அவன் போன முதல் நாள் அன்னைக்கு என்ன பண்ணுவான்னா, உடஞ்ச கப்பலில் இருந்து சில பாகங்களெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய சிலுவையை செஞ்சு அங்கே நட்டு வச்சுருப்பான். அங்கே நட்டு வச்சு அதில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு மார்க்கு, நம்ம பால் கணக்கு எழுதுகிற மாதிரி ஒரு கூட போட்டுட்டு வருவான்.
அது என்ன எத்தனை நாள் இங்க நம்ம தங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ போட்டு வச்சுக்கிட்டே வருவான். அந்த சிலுவையை அவன் ஒரு காலண்டர் மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். நான் இப்படி போயிட்டு இருக்கிறப்ப தான் அங்கே மேற ஆடுகளை பிடிச்சி அவன் வளர்க்க தொடங்குறான். அவனுக்கு தனியாக ஒரு பூமிக்கு அடியில் ஒரு மலை மாதிரி இருக்கும், அதில் வந்து ஒரு குகை மாதிரி நோண்டி அதுக்குள்ளே தங்க ஆரம்பிப்பான். அதை சுற்றி வேலி போட்டிருப்பான், காய்கறிகளை பயிரிட ஆரம்பிப்பான், எதாச்சும் அந்த பார்லி விதைகளை விதைக்க தூவி விட்டுருப்பான். அது முளைச்சி வரப்ப அதை பார்த்து விவசாயம் பண்ண இன்னும் அதிகமாக கற்றுக்குவான். திராட்சை பழங்களை உலர வச்சு சேர்த்து வச்சுக்குவான். கூடவே பைபிளில் தினமும் படிக்கிறான். இப்போதைக்கு அந்த தீவில் அவனுக்கு ஒரு குறையும் இல்லை. அவனுக்கு அங்கே இருக்கிற ஒரே ஒரு குறை என்னென்னா பேச்சு துணைக்கு ஒரு ஆள் யாருமே இல்லை அப்படிங்கிறது தான். இப்படியே வருஷங்கள் ஓடுது. ஒரு நாள் அந்த தீவுக்குள்ளே மனிதர்களை உண்ணக்கூடிய கேனிபல்ஸ் அப்படிங்கிறவங்க வராங்க. அதாவது நரமாம்சம் சாப்பிடக்கூடிய ஒரு குரூப் வருது. அவங்க என்னென்னா அங்கேருந்து வரப்போ கைதியாக சில பேரை பிடிச்சிட்டு வருவாங்க. அவங்கள இங்கே சாமிக்கு முன்னாடி பலியிட்டு அவங்கள சாப்பிட்றது தான் அவங்களுடைய வேலை. முதல்ல க்ரூஸ் அவங்கள பார்த்த உடனே என்ன நினைப்பான், இவனு இப்படி இருக்கணும், இந்த காட்டு பிராண்டிகளை கொன்னுடணும் அப்படின்னு நினைப்பான். ஆனால் இன்னொரு பக்கம் அவன் பைபிளை படிச்சு தொட்டு என்ன யோசிப்பான், அவனுக்கு அது செய்கிறது தப்புன்னே தெரியாமல் இல்லை செய்கிறாங்க, பாவம் அவங்க நாகரீகம் அடையாத மக்கள், அவங்கள நம்ம என்ன செய்யறது அப்படின்ட்டு அவங்கள விட்டுடுவான். ஆனால் அங்கேருந்து ஒரு ஆள் தப்பிச்சு வரப்ப தப்பிக்கணும்னு நினைப்பான். அவனை காப்பாற்றி இவன் கூப்பிட்டு வருவான். அவனுக்கு என்ன பேர் வைப்பான் அப்படின்னா அவனுடைய பேர் ஃப்ரைடே. இந்த ஃப்ரைடே அவனுக்கு ஒரு அடிமையாக இருப்பான். அவனுக்கு வந்து க்ரூஸை வந்து இங்கிலீஷ் கற்றுக் கொடுப்பான். அவனுடைய மதத்திலிருந்து அவனை இந்த இதுக்கு மாற்றிடுவான், கிறிஸ்டியானிட்டிக்கு மாற்றி கூட வச்சுருப்பான். இன்னொரு முறை இந்த இன்னொரு வாட்டி அந்த கேனிபல்ஸ் வந்து அந்த விழா கொண்டாட வராங்க. இப்போ முன்னையோட நிறைய பேர் கைதிகளை வச்சுருக்காங்க. அவங்கள கட்டி போட்டிருக்கிறப்ப பார்த்தா க்ரூஸோவுக்கும் ஃப்ரைடேவும் அவங்கள காப்பாற்ற நினைப்பாங்க. இவங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்களை வச்சு க்ரூஸோவும் ஃப்ரைடேவும் நிறைய பேரை கொண்டுடுவாங்க. அதில் அவங்க காப்பாற்றினது ரெண்டு பேரை. ஒருத்தர் யாருன்னு கேட்டால் ஃப்ரைடேவோட அப்பா, இன்னொருத்தன் ஒரு ஸ்பானியர்டு, அதாவது ஒரு ஸ்பானிய போர் வீரர். அவன் என்ன சொல்கிறான்னா கப்பல் உடஞ்சி இன்னும் பலர் அங்கே இருக்கிறாங்க, நானும் ஃப்ரைடேவோட அப்பாவும் போய் அவங்கள கூட்டிக்கிட்டு வரோம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய கப்பலை கட்டி நம்ம ஸ்பானிஷ் துறைமுகம் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அந்த நேரத்தில் ஸ்பானியர்ட்ஸை திரும்ப வர்றதுக்கு முன்னாடி அந்த வழியாக ஒரு இங்கிலீஷ் கப்பல் வருது. ஆனால் அதில் பணியாற்றின மற்றவங்க எல்லாம் ஏதோ கலகம் செஞ்சு கப்பலோட கேப்டனை அந்த தீவில் தனியாக விட்டுட்டு போக முடிவு பண்ணி கீழே இறங்குறாங்க. அப்போ அந்த கேப்டனும் க்ரூஸோவும் ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு கலகக்காரங்களை வழுக்கி கொண்டு வராங்க. அவனுடைய விசுவாசமான மாலுமிங்களை வச்சு கப்பலை செலுத்த தயாராக இருக்காங்க. அதே நேரம் க்ரூஸோவும் அந்த கலகக்காரங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரான், ஒன்று இங்கேயே தீவில் தனியாக இருங்க, அப்படி இல்லைன்னா எங்கள் கூட இங்கிலாந்து வந்து அங்கே தூக்கில் தொங்குங்கன்னு சொல்கிறான். இங்கிலாந்து போய் சாகிறதுக்கு இங்கே இருக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு க்ரூஸோ தான் எப்படி இந்த தீவில் தனியாக உயிர் பிழைச்சி வாழ்ந்தோம் அப்படின்னு எல்லாருக்கும் காட்டுறான். கடைசியாக க்ரூஸோ டிசம்பர் 19 1686 அந்த தீவுலேருந்து கிளம்புறான். 1687 June 11 இங்கிலாந்து வந்து சேர்றான். அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, என்னென்னா அவன் செத்துட்டான்னு நினச்சிக்கிட்டு அவங்க அப்பா சொத்தில் அவனுக்கு ஒரு பங்கு கூட எழுதி வைக்கல. சரி அப்படின்ட்டு இங்கிலாந்துலேருந்து இப்போ என்ன பண்ணுறோம், போர்ச்சுகலோட தலைநகர் லிஸ்பனுக்கு போகிறான். அங்கேருந்து பிரேசிலில் இருக்கக்கூடிய அவனுடைய அந்த நிலம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விற்றுட்டு அவனுக்கு பெரிய சொத்து வந்து இப்போ சேர்ந்துருக்கு. ஆனால் எப்படியும் கடல் பயணம் அவனுக்கு ராசி இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, ஃப்ரைடேவும் கூட தான் இருக்கான். ஃப்ரைடேவும் அவனும் சேர்ந்து நிலம் வழியாக அப்படியே நடந்து வராங்க. அங்கே பெரனீஸ் அப்படின்னு ஒரு பெரிய மலைத்தொடர், பனிமலை, அங்கே நிறைய ஓநாய்கள் எல்லாம் இருக்கும். அவங்ககிட்டலாம் சண்டை போட்டு ஜெயிச்சு கடைசியாக ஒரு வழியாக இங்கிலாந்து வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு 3 குழந்தைங்க இருக்கும், சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். ஆனாலும் ராபின்சன் க்ரூஸோ கிட்ட இருக்கக்கூடிய அந்த சாகச வெறி அடங்காது. இன்னொரு வாட்டியும் அவன் பயணம் பண்ணுவான். பயணம் பண்ண போகிறப்ப அந்த தான் தனித்து இருந்த அந்த தீவை பார்ப்பான். இப்போ அங்கே நிறைய மனிதர்கள் இருக்கிறத பார்ப்பான். அதோட கதையும் நிறைவு பெறுது. நன்றி.